ஸ்ரீகுரு யோ நமஹ. ஹரி ஓம். அப்போ நம்ம பார்த்துட்டுருந்தோம் நேற்று எப்படி புவாதி அப்படிங்கிற இந்த கூட்டத்தை, இந்த புவாதி கணத்தில் ஒரு பதத்தை எப்படி ஒன்று பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டுருந்தோம். பதம் அப்படிங்கிறது வந்து என்னது? பதப்படுத்தப்பட்ட சொல்லு. இது வந்து ரெண்டு பாகம், ஒன்று பகுதி, இன்னொன்று விகுதி. பகுதிங்கிறது அங்கம், விகுதிங்கிறது பிரத்தியம். என்னது இது? பகுதி, இது விகுதி. என்ன இப்போ இந்த அங்கம்ங்கிறது எப்படி வந்தது? தாத்துலேருந்து வர்றது. தாத்துலேருந்து அங்கம், விகரண பிரத்தியத்தோட சேர்ந்து அங்கம் வந்து தாத்து பிளஸ் விப்ர, விகரண பிரத்தியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட பிரத்தியமானது சேர்ந்தது அப்படின்னா இதுக்கு பேர் பதம். இதுக்கு பேரு பதம். இப்போ புவாதியில வந்து என்னது அப்படின்னு கேட்டா, இந்த தாத்துல விகரண பிரத்தியம் சேர்றது, அதுக்கப்புறம் பிரத்தியம் சேர்றது அப்படின்னு சொல்லி சொன்னோம். பிரத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னா திப்தஸ் ஜி அப்படிங்கறதெல்லாம் வந்துடுறது. தி தஹ அதெல்லாம் வந்துடுறது. விகரண பிரத்தியம்ங்கிறது அ, அ எல்லாத்துக்கும் பொதுவா, மகாரம் வகாரம் தொடங்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை ஆ தொடங்கித்தான், ஆல தொடங்கித்துனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விகரண பிரத்தியத்துக்கு ரூல் சொன்னோம். தாத்துக்கு அதே மாதிரி என்ன சொன்னோம்? தாத்துவோட அந்த சொல்லு, அது தாத்துல வந்து கடை உயிர் சொல், சரி, கடை உயிர், உயிரெழுத்து. கடை உயிரெழுத்தானது என்ன ஆகும்? குணத்தடையும் இல்லை இடை உயிரெழுத்து. அதுவும் எப்படிப்பட்டதா இருக்கும்? குறிலா இருக்கணும். குறில் இடை உயிரெழுத்து, இது ரெண்டுமே என்ன ஆகும்? குணம் ஆகும். இப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி நேத்தே சொன்னேன். இதோட சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சொல் வந்து உண்டாயிடும், அதுக்கு பேரு பதம். இப்ப நம்ம நேரம் பதத்தை உண்டு பண்றதுக்கான பிரவருத்தியில ஈடுபடுவோம். பதத்தை உண்டு பண்றதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச இந்த இந்த ஃபார்முலாவை இங்க எழுதிடுறேன். அங்க அங்கத்துக்கு என்ன ஆகும்? ரெண்டு ரூல், கடை உயிர் இடை இடை குறில் உயிர், குறில் இடை உயிர், இடை குயில் குறில் உயிர் அப்படின்னு என்ன வேணா எழுதிக்கோங்க. விக்கரண பிரத்தியம், விக்கரண பிரத்தியத்துக்கு மூணு ரூலு. ஒன்று எல்லாத்துக்கும் பொதுவா அ, மகாரம் வக்காரம் தொடங்கித்தனா ஆ பிரத்தியமானது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரத்தியமானது ஆல தொடங்கித்தனா ஒண்ணுமே இல்லை, இது பிரத்தியம். இப்போ இதை அடிப்படையா வச்சுட்டு பிரத்தியம், பிரத்தியம் எப்படிங்கிறது என்னது? பிரத்தியம்ங்கிறது திப்தஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருத இலக்கணத்துல சொல்ற மாதிரி சொன்னேன். அப்போ இங்கே வந்து தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். நம்ம வந்து சமஸ்கிருத இலக்கணத்தில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை பிரகாரம் எழுதிட்டுருவோம். இங்கே வேண்டாம், தி தஹ அந்தி சி தஹ மீ வஹ மஹ, இதான் விகரண பிரத்தியங்கள், சரியா? இல்ல பிரத்தியங்கள், இதான் பிரத்தியங்கள். விகரண பிரத்தியங்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்குமே பொதுவா அ வரும். இதுக்கும் அ, இதுக்கும் அ, அ தொடங்கிறதுக்கு ஒண்ணுமே வராது, இதுக்கு ஒண்ணுமே இல்லை,
அடுத்தது சி, இதுக்கும் அ, இதுக்கும் அ, இதுக்கும் அ, மகாரம் வகாரம் இம் பிளஸ் இ வந்து மீ, இவ் பிளஸ் அஹ வந்து வஹ, இம் பிளஸ் மஹ வந்து அகம் வந்து மஹ. இதெல்லாம் நேத்தியா சொன்னேன் நான். அதனால இம் இவ்வளவு தொடங்கிட்டுனா அதுக்கு ஆ வரணும். ஆ ஆ ஆ. இது விகரண பிரத்தியம், இது பிரத்தியம். இப்போ இந்த இடத்துல தாத்துவை கொண்டு வரேன். தாத்து மாற்றம் அடைஞ்சு இங்கே கொண்டு வரேன். இப்போ எல்லாமே வேலை ஈஸியாக முடிஞ்சு போயிடும் நமக்கு. பாருங்க, இப்போ பத்த இங்கே வந்து தாத்து எடுத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பத்து அப்படிங்கிற தாத்து எடுத்துக்கிறார். பாருங்க, பத்து, பத்துல பத்து பத்து பத்துல கடைசி கடை கடை உயிர் இல்லை, இடை குறி உயிர். இங்க இது வந்து குணமாச்சுன்னா என்ன ஆகும், ஆக்கு குணம் என்னது, ஆதான். அதனால பத்துன்னு தான் இருக்கும் ரூபம், பத்துக்கு பத்துன்னு தான் இருக்கும் ரூபம். இப்போ இது வந்து இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன். இது வந்து ஒர்க்கிங் பிளேஸ் மாதிரி, இந்த கணக்குலாம் ஒர்க்கிங் பிளேஸ் எழுதுவோம்னா அந்த மாதிரி எழுதிக்கிறேன். பத்து, பத்துங்கிறது இப்பு பிளஸ் ஆ பிளஸ் து. இந்த ஆக்கு குணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆதான், இப்பு பிளஸ் ஆ பிளஸ் து, பத்து அப்படின்னு இருக்கும். பத்துக்கு பத் அப்படின்னு, பத் அப்படிங்கிறது டு ஃபால், வீழ்வதில் அப்படிங்கிற அர்த்தத்துல வர்ற தாத்து. பத்து பிளஸ் ஆ, பத்து பிளஸ் அ பிளஸ் தி பாத்தா தி, பத்து பிளஸ் அ பிளஸ் தஹ. இங்கேயே கூட நான் எழுதிட்டு இருக்கலாம், அத என்ன மாற்றமோ அந்த மாற்றத்தை இங்கேயே கூட எழுதிட்டு இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ இடம் இருக்கு, இதுக்கு மாத்திரம் தான் உபயோகம் பண்ணுவோம். ஒரு ரூல் கிரியேட் பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் இதுதான். பாருங்க, இப்பு பிளஸ் அ பிளஸ் இத்து, இப்பு பிளஸ் ஆக்கு குணம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆதான், பா இப்பு பிளஸ் அ பா பிளஸ் இத்து பத்து. நான் பாட்டு தகுக்குன்னு எடுத்து பா பிளஸ் ஆ பிளஸ் இத்து, இப்பு பிளஸ் ஆ பிளஸ் இத்து பத்துன்னு சொன்னா புரியாதது. அதனால இப்படி தனித்தனியா ஒன்னா சேர்த்து சொல்றேன். பா பிளஸ் இத்து பத்து, இந்த பத்தை இதோட சேர்க்கிறேன். பத் பிளஸ் அ பிளஸ் தி பத்த தி, பத்து பிளஸ் அ பிளஸ் தஹ பத்த தஹ. இங்கே நேரடியாக சேர்க்கிறேன், பத்து பிளஸ் ஒன்றும் இல்லை பிளஸ் அந்தி, பத்து பிளஸ் அந்தி பத்தந்தி, பத்து பிளஸ் அ பத்த பத்த பிளஸ் சி பத்த சி. இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி தமிழில் இருந்தாலும் சரி இப்படித்தான் நம்ம சேர்க்க போகிறோம். பத்து பிளஸ் இதுதான் பேஸ் வேர்டு அங்கம், பத்து பிளஸ் பத்து பிளஸ் அ பத்தா பத்தா பிளஸ் தஹ பத்ததா, பத்து பிளஸ் அ பிளஸ் த பத்ததா, பத்து பிளஸ் அ பத்தா பிளஸ் மீ பத்தா மீ, பத்து பிளஸ் அ பத்தா வஹ, பத்து பிளஸ் அ பத்தா மஹ. இதுதான் அங்க சொல்லியிருக்கு, பதாமஹ பத பதாமி பதாவஹ பதாமஹ பதசி பததா பதத பததி பததா பதந்தி அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. நம்ம தன்மை முன்னிலை படர்க்கை அப்படிங்கறதுலேருந்து போகாம முன்னிலை தன்மை படர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து முன்னிலை, இந்த மூணு வந்து இது வந்து படர்க்கை, இந்த மூணு வந்து முன்னிலை, இந்த மூணு வந்து தன்மை. இப்போ முன்னிலை தன்மை படர்க்கை அப்படிங்கிற முறையில நம்ம படிக்கிறோம். அவரு சொல்லிக் கொடுத்தது தன்மை முன்னிலை படர்க்கை அப்படிங்கிற நிலையில நம்ம தீதக அந்தின்னு சேர்த்து பண்ணியிருக்கோம். இப்ப பாருங்க, பததி பததா பதந்தி, பதசி பததா பதத, பத அமி பதா வஹ பதாமஹ. இதுதான் உங்களுக்கு வர வேண்டிய ஃபார்ம். இவங்க இங்க இங்க இந்த ஆலாம் போட்டு இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தியிருக்கு. இந்த கஷ்டம்லாம் இல்லை, இவ்வளவுதான். இது 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 மாறப்போறது இல்லை, இது நிச்சயம். இதுவும் மாறப்போறது இல்லை, இதுவும் சர்வ நிச்சயம். இங்க மாத்திரம்தான் மாற்றம் அடைய போறது, இது தனியா எடுத்து போட்டா முடிஞ்சு போச்சு. புரியுறதா? இப்போ பததி அப்படின்னா என்னது,
ஒருமை இருமை பன்மை. அங்க இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒருமை இருமை பன்மை, ஒருமை இருமை பன்மை, ஒருமை இருமை பன்மைன்னு தனியா போட்டிருக்கு. ஒருமை பதத்தி, பத்த அப்படின்னா வீழ்வதில், ஒருத்தன் விழறான், ஒருத்தன் விழறான் அப்படின்னு சொல்லி சொன்னா யார் அவன், நானா இவனா அவனா, அவன் பததி அவன், அவன் வீழ்கிறான், ரெண்டு பேர் அவர்கள் இருவரும் வீழ்கிறார்கள், அவர்கள் இருவரும் வீழ்கிறார்கள், இருவர் இங்க அவர்கள் வீழ்கிறார்கள் சொல்ல வேண்டாம், பொதுவா அப்படி சொல்றாங்க, அவர்கள் எல்லோரும் வீழ்கிறார்கள் அப்படின்னு எடுத்துட்டு இருங்க, பதந்தி அவர்கள் எல்லோரும் வீழ்கிறார்கள், அவன் விழுகிறான், அவர்கள் இருவரும் விழுகிறார்கள், அவர்கள் எல்லோரும் விழுகிறார்கள் அப்படின்னு அர்த்தத்துல எடுத்துக்கணும். பதசி நீ வீழ்கிறாய், நீங்கள் இருவரும் வீழ்கிறீர்கள், நீங்கள் எல்லோரும் வீழ்கிறீர்கள் அப்படின்னுட்டு. பதாமி நான் வீழ்கிறேன், நாங்கள் இருவரும் வீழ்கிறோம், நாங்கள் எல்லோரும் வீழ்கிறோம் அப்படின்ட்டு இந்த அர்த்தத்துல வர்றது தீதக அந்தி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப அடுத்தது புத அப்படிங்கிற தாத்து எடுத்துட்டு இருக்காரு. புத அவகமனி அறிவதில் அப்படின்ட்டு, புத அறிவதில் அப்படின்னுட்டு. நான் வேற எதையும் மாத்த வேண்டாம், இதெல்லாம் இந்த ரூல்ல அப்படியே தான் இருக்க போறது, அதனால இந்த இடத்துல மாத்த மாத்திரேன். புத அப்படின்னு இருக்கு. ஏன்னா சுலபப்படுத்தணும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னா எதுக்கு இந்த கஷ்டம் கூட படுத்தணும், ஒன்னொன்றுத்துக்கும் திருப்பி திருப்பி அதே ரூலை கொண்டு வந்து போட்டு. சிம்பிள், இது நித்தியமா அப்படியே தான் இருக்க போறது. இப்ப இதை புரிஞ்சுட்டா போதும். புத இப்பு பிளஸ் ஊ பிளஸ் புதுனா, இப்போ ஊ என்ன அப்படின்னா இங்க சொல்லப்பட்ட இடையில இருக்கிற குரில் உயிர், குரில் இடை உயிர், இடை குரில் உயிர், இது இடையில இருக்கிற உயிர் எடுத்து குரில், குரில் இருக்கிறது. ஊக்கு குணம் என்ன ஆகும், ஊக்கு குணம் குண எழுத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஏ ஓ அப்படின்னு இருக்கும், ஊக்கு குணம் ஓ. இப்பு பிளஸ் இதை அப்படியே எழுதுறேன், இதையும் அப்படியே எழுதுறேன், ஊக்கு குணத்தை ஆக்குறேன், ஊக்க மாத்திரம் குணம் கொண்டு வரேன், குணம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஊக்கு ஓ வருது. இப்பு பிளஸ் ஓ போ, இப்பு பிளஸ் ஓ பிளஸ் து போது, போது அப்படிங்கிற பேஸ் வேர்டு, பேர் சொல்லிலிருந்து உண்டாக்கப்பட்ட பகுதி எனக்கு கிடைக்கிறது, இந்த பகுதியோட இதெல்லாம் சேர்க்கிறேன், விகர பிரத்தியும் பிரத்திக்கும் சேர்க்கிறேன். போது பிளஸ் அ பிளஸ் தி, இப்போ நீங்களே எழுதலாம், இந்த பார்த்த பாங்கிற இடத்துல நான் எல்லாத்துலையும் என்ன பண்ணிடுவேன், எடுத்துட்டு போ ரெண்டு பார்த்த அப்படிங்கிறத எடுத்துடுறேன், போது பிளஸ் அ போதி, போது பிளஸ் அ போதத, போது பிளஸ் அ போதந்தி, போது பிளஸ் அ போதசி, போது பிளஸ் அ போதத, போது பிளஸ் அ போதத, போது பிளஸ் அ போதாமி, போது பிளஸ் அ போதாமி, போது பிளஸ் அ போதாவஹ, போது பிளஸ் அ போதாமஹ, போது பிளஸ் அ பிளஸ் தி போததி, போது பிளஸ் அ பிளஸ் தஹ போதத, போது பிளஸ் ஒன்னுல அந்தி, போது பிளஸ் அந்தி போதந்தி, போது பிளஸ் அ பிளஸ் சி போதசி போத சி, போது அ தஹ போது அ த, போது ஆ மி போதாமி, போது ஆ வஹ போதா வஹ, போது ஆ மஹ போதா மஹ. அறிவதில் அப்படின்ட்டு, அறிவதில் போதத்தி அவன் அறிகிறான்,
அவர்கள் இருவரும் அறிகிறார்கள், அவர்கள் எல்லோரும் அறிகிறார்கள். நீ அறிகிறாய், நீங்கள் இருவரும் அறிகிறீர்கள், நீங்கள் எல்லோரும் அறிகிறீர்கள். அதே மாதிரி நான் அறிகிறேன், நாங்கள் இருவரும் அறிகிறோம், நாம் எல்லோரும் அறிகிறோம். நாம் அப்படிங்கிறது வந்துடும் இங்க, நாங்கள் இல்லை, நாம் எல்லோரும் அப்படின்னு. அப்போ நாம் எல்லோரும் அறிகிறோம் அப்படின்ட்டு, நாம் இருவரும் அறிகிறோம், நாம் எல்லோரும் அறிகிறோம் அப்படின்ட்டு போதாமக. இதுதான் இதோடைய செயல். கிருஷ் அப்படிங்கிறதுக்கும் அதே மாதிரிதான். அடுத்தது கிருஷ், அடுத்தது கிருஷ். அடுத்தது இங்க சொல்லப்பட்ட கிருஷ், கர்ஷதி கிருஷ். கிருஷ் அப்படிங்கறத என்ன இருக்கு, இக்கு பிளஸ் ரு பிளஸ் ஷு. இக்கு பிளஸ் ரு பிளஸ் ஷு. ருக்கு குணம் என்னது, அர் பிளஸ் ஷு. இக்கு அப்படியே கொண்டு வரேன், இஷ்யம் அப்படியே கொண்டு வரேன். இக்கு பிளஸ் அ க, க பிளஸ் இரு கரு, கரு பிளஸ் இஷு கர்ஷ். இந்த இர நாம மேல கொண்டு போவோம், கர்ஷ் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த கர்ஷ் பிளஸ் அ கர்ஷ, கர்ஷு பிளஸ் அ பிளஸ் தஹ கர்ஷதஹ, கர்ஷு பிளஸ் அந்தி கர்ஷந்தி, கர்ஷு பிளஸ் அ பிளஸ் சி கர்ஷசி, கர்ஷ தஹ கர்ஷ த, கர்ஷு பிளஸ் ஆ பிளஸ் மீ கர்ஷாமி, கர்ஷா வஹ கர்ஷா மஹ. ஒன்றுதான், கர்ஷா வஹ கர்ஷாம, ஒரு கோடு தான், ரெண்டு கோடு இல்லை, கர்ஷா வஹ கர்ஷாம இவ்வளவுதான். அப்போ மூணு வேர்ச்சொல் பாத்து புது கிருஷ், இது மூணுமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கு அர்த்தமும் என்னன்றது தெரிஞ்சுட்டோம். வீழ்வதில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. வீழ்வதில் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் அவன் விழுகிறான், அவர்கள் இருவரும் விழுகிறார்கள், அவர்கள் எல்லோரும் விழுகிறார்கள். நீ விழுகிறாய், நீங்கள் இருவரும் விழுகிறீர்கள், நீங்கள் எல்லோரும் விழுகிறீர்கள். நான் விழுகிறேன் கர்ஷாமி, நாம் இருவரும் விழுகிறோம், நாம் எல்லோரும் விழுகிறோம். இதுதான் இதுக்கு அர்த்தம். இதை பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்தது இங்க நடுவுல இந்த இங்க இங்க சொல்லப்பட்ட கடை உயிர் இடை குறில் உயிர், இது இல்லாம இருந்ததுன்னா எப்படி இருக்கும். விவாதியில அந்த மாதிரியும் சொல்லு இருக்கு. இப்ப கடை உயிர் ஜீவ் அப்படின்னு வருது, அந்த இடத்த என்ன ஆகும். இல்ல நடுவுல ஈ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நிந்து அப்படிங்கிற ஒரு வேர் சொல் பார்த்தோம், அதுல நடுவுல ஈ அப்படி இருக்கு, ஈ நெடில இடத்து குறில் இல்ல, அதுக்கெல்லாம் என்ன மாற்றம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஹரி ஓம்.